இப்பவே டெபாசிட் போட்டு வச்சிங்க. அடுத்த ஜென்மத்தில் பசி எடுக்கின்ற நேரத்திற்கு உங்களுக்கு உணவு வேண்டுமென்றால், வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இப்பவே டெபாசிட் போட்டு வை, பேங்க்கில் பணம் போடுற மாதிரி. அந்த பேங்க் எது? அன்னம் கொடுத்தால் அன்னம் கிடைக்கும். நீ பிறருக்கு அன்னதானம் செய்தால் ஆண்டவன் உனக்கு அன்னதானம் செய்வான். புரியலையே சாமி, நான் சோறு போட்டால் சோறு கிடைக்கின்றீங்க, எவ்வளோதானே? இல்லை, அன்னம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். நிரந்தரமாக பசியே இல்லாமல் செய்வது எது? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த மனித உடலுக்கு உண்டு. பாடுறோம் இல்லைங்களா, ஏழு திரைகளை நீக்கி. அப்போ என்ன கேட்குறேன், சிவனையும் கதவை திற, சிவனே கதவை திறன்னு ஏன் சாமி பத்து பாட்டிலையும் சொல்கிறாரு? அதனால தான் சாதலின் இன்னாததில்லைன்னார் வள்ளுவர். சாவு தான் மோசமானது. ஆனால் அதே வள்ளுவர் என்ன சொல்கிறார், சாவதும் இனிது. எப்போ? ஐயா, நான் இன்றைக்கி 100 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், இப்படி தூக்கி வீசுறது. என்கிட்ட பணம் இருக்குது, அவன் ஏழை, பஞ்ச, பராரி, சோத்துக்கு இல்லாதவன், தரித்திரம், நான் அவனுக்கு கொடுக்குறேன். இந்த எண்ணத்தோடு நீ 100,000 பேருக்கு அன்னதானம் தினம் பண்ணாலும் அது ஏதோ புண்ணியம் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறைவன் வரமாட்டான், இறைவனுடைய திருவடிகளை பிடித்து கொள்ள முடியாது. ஆக இங்கே தயவு இருக்கணும். இது எப்போ தெரியும்? நமக்கு பசி வந்து அந்த நேரத்துக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் கைகாலெலாம் உதறும், பத்தும் பறந்து போகும். சக்கரை நோய் இன்றைக்கு 10 கோடி பேருக்கு இந்தியாவில் இருக்கின்றது. சக்கரை நோய் வந்தவங்களுக்கு தெரியும், அதுவும் லோ சுகர் வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ளார உணவு கொடுக்கணும், இல்லைன்னா செத்துப்பிடும். கொல்லும் வியாதி தாழ் சர்க்கரை, லோ சுகர். அதனால தான் பெருமான் உடனே உணவை கொடுக்க சொல்கிறார். அந்த கொடுக்கின்ற பொழுது அந்த தயவோடு கொடுக்கணும். சரி, அந்த மாதிரி கொடுத்தா கடவுள் பார்ப்பது மட்டுமல்ல, நமக்கு எதிர்காலத்தில் எப்பொழுதும் பசி எடுக்கின்ற நேரத்தில் உணவு கிடைக்கும். எந்த ஜென்மத்திலையும் இப்பவே டெபாசிட் போட்டு வச்சுங்க. அடுத்த ஜென்மத்தில் பசி எடுக்கின்ற நேரத்திற்கு உங்களுக்கு உணவு வேண்டுமென்றால், வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இப்பவே டெபாசிட் போட்டு வை, பேங்க்கில் பணம் போடுற மாதிரி. அந்த பேங்க் எது? ஏழைகளினுடைய வயிறு. இப்பொழுது நீ அன்னமிட்டால் பிறகு உனக்கு எப்போதும் அன்னம் கிடைக்கும். இது ஒரு பதில். இதுக்கு மேலே இன்னொரு செய்தியை, மற்ற ஞானிகள் சொல்லாத ஒரு செய்தியை வள்ளல் பெருமான் சொல்கிறார், அதுதான் முக்கியம். அது என்னவென்றால், அன்னம் கொடுத்தால் அன்னம் கிடைக்கும். நீ பிறருக்கு அன்னதானம் செய்தால் ஆண்டவன் உனக்கு அன்னதானம் செய்வான். புரியலையே சாமி, நான் சோறு போட்டால் சோறு கிடைக்கின்றீங்க, எவ்வளோதானே? இல்லை, அன்னம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அதுக்கு அன்னம்னு பேர் வச்சுருக்கிறாங்க? அன்னம்னா அன்னாக்கில் ஊறுகின்ற அமுதம்னு அர்த்தம். அன்னம்னா என்னங்க? அன்னாக்கில் ஊறுகின்ற அமுதம். இப்படி சில சித்தர்களை நான் பார்த்துருக்கேன், சாப்பிடவே மாட்டாங்க, பசி எடுக்காது. ஒரே ஒரு துளி அன்னாக்கில் அந்த அமுதம் சொட்டினால் 12 ஆண்டுகளுக்கு பசி எடுக்காதான், தாகம் எடுக்காதான், சோர்வு இருக்காதான், தூக்கம் வராதான், எந்த நோயும் அண்டாது. அதுக்கு பேர் தான் அன்னம். இப்பொழுது நாம் சாப்பிடுகின்ற அன்னம் அதனுடைய மாடல் மாதிரி. இந்த அன்னத்தை நாம் சாப்பிடுகின்ற பொழுது என்ன நினைத்து கொண்டு சாப்பிட வேண்டும்? இறைவா, என்றைக்கு நான் உண்மையான அன்னமாகிய அன்னாக்கில் ஊறுகின்ற அமுதத்தை அருந்துவேன்,
நீ எப்பொழுது எனக்கு அந்த அமுதத்தை அருள்வாய்? ஏனென்றால் அப்பொழுதுதான் பசி அற்றுப்போகும். இப்போ சாப்பிடுகின்ற அன்னம் 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் மறுபடியும் பசிக்கும். நிரந்தரமாக பசியே இல்லாமல் செய்வது எது? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த மனித உடலுக்கு உண்டு. அன்னாக்கில் அமுதம் சுரக்கும். ஒரு தடவை சுரந்துடுச்சுன்னா, ஒரு துளி விழுந்துடுச்சுன்னா 12 வருஷத்துக்கு பசி எடுக்காது. இந்த சோற்ற ஏழைகளுக்கு அன்னதானம் நாம் செய்து கொண்டே வந்தால், அந்த உயிர் இறக்கத்தால் நெறியுடன் மனம் கணிந்து செய்து கொண்டே வந்தால், இறைவன் எங்கே இருக்கிறான்? உள்ளர்தானே இருக்கிறான். நம்முடைய உயிருக்குள் பேருயிராக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றான். இங்கே தான் இருக்கிறான். உடனே அவன் என்ன செய்வான்? திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே, பாடுறோம் இல்லைங்களா, 7 திரைகளை நீக்கி. அப்போ என்ன கேட்குறேன்? சிவனே கதவை திற, சிவனே கதவை திறன்னு ஏன் சாமி 10 பாட்டிலையும் சொல்கிறாரு? இந்தார் அருள் அமுதம் ஞான இருந்தல் வேண்டும் இங்கே, நந்தா மணிவிளக்கு ஞானசபை எந்தாய கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திற. இந்தார் அருள் அமுதம் ஞான அமுதம் எத்தனை வகை சொல்கிறார். அந்த அமுதம் இங்கே உள்ளே இருக்கின்றது. நம்முடைய மூளை நாக்கில், நடுநாக்கில், உள்நாக்கில், அந்நாக்கில், சிரசின் மையத்தில், பினியல் சுரப்பியில் ஒரு பெரிய சயின்ஸே சொல்கிறார். வள்ளலார் கண்ட அமுத விஞ்ஞானம்னு ஒரு சிடியே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு வகைகள் நம்முடைய சிரசில் உற்பத்தி ஆகும். ஆதியிலேயே வள்ளுவ பெருந்தகை இதை சொன்னார், கொஞ்சம் மறைச்சி சொன்னார். பெருமான் நித்திய ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கங்களை சொல்வார். இந்திரிய ஒழுக்கம், புலனடக்கம், கரண ஒழுக்கம், மன ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 நித்திய ஒழுக்கங்களை சொல்வார். ஏன் அந்த ஒழுக்கங்களை நம்ம செய்யணும்? செய்தால் என்ன லாபம்? அதுதான் வள்ளுவ பெருந்தகை அன்னைக்கே நமக்கு சொன்னார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஒம்பப்படும். ஐயா, நமக்கு ரொம்ப முக்கியமானது எது? உயிர் தானே. உயிர் போனால் அதோடு எல்லாம் போச்சு. சம்பாதிச்ச பணம் போச்சு, படித்த கல்வி டிகிரி போச்சு, பேர் போச்சு, எல்லாம் போச்சு. மனுஷன் உசுரோட பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அதனால தான் சாதலின் இன்னாதது இல்லைன்னார் வள்ளுவர். சாவு தான் மோசமானது. ஆனால் அதே வள்ளுவர் என்ன சொல்கிறார்? சாவதும் இனிது. எப்போ? ஈதல் இயக்கடை. நீ கொடை கொடுக்க முடியவில்லை என்றால் சாதலும் இனிது. ஏன் இப்போ சொல்கிறாரு? அந்த கொடை கொடுத்தால்தான், தர்மம் செய்தாதான், அன்னதானம் செய்தாதான் ஒழுக்கம் விழுப்பம் தரும். விழுப்பம் என்பது என்ன? விழுகின்ற அப்பம். பழைய வார்த்தை மறந்து போச்சு. எங்கே விழுகின்ற அப்பம்? மூளையிலிருந்து அன்னாக்கில் விழுகின்ற அப்பம். ஐயா, அப்பம்னா என்ன? தண்ணி. இதில் தண்ணி இருக்குது. இதுக்கு இப்பொழுது தண்ணீர் என்று பெயர். பழங்காலத்தில் இதுக்கு என்ன பேருங்க? அப்பு. அப்புன்னா தண்ணி, தேயுன்னா நெருப்பு, வாயுன்னா காற்று. ஆக அப்பம் என்பது அப்பு கூட்டல் அம் அம் சாரி அது விடுங்க. ஆக அன்னாக்கியிலிருந்து விழுகின்ற தண்ணீர் அதுதான் விழுப்பம். அந்த அமுதம் கிடைச்சிடுச்சுன்னா மரணம் கிடையாது. இந்த ஒழுக்கத்தை நாம் செய்தால், அன்னதானத்தை கடைபிடித்தால், நமக்கு பதிலுக்கு என்ன கிடைக்குங்க? விழுப்பம் கிடைக்கும். விழும் அப்பம் கிடைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் மறைச்சி சொல்லுவார் வள்ளுவர். இதெல்லாம் என்னுடைய திருக்குறள் தத்துவ யோக ஞான உரையில் விளக்கமாக எழுதியிருக்கேன்.
கடந்த ஒரு வாரமாக மழை பெய்கின்றது. மகிழ்ச்சி. மழை இல்லைன்னா பயிர்கள் இல்லை, பயிர்கள் இல்லைன்னா எந்த உயிர்களும் வாழ முடியாது. ஆக மழை தான் கடவுளே. சரி, அப்போது அதுக்கு எப்படி வள்ளுவ பெருமான் என்ன சொல்கிறாரு? வான் சிறப்பு முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. ரெண்டாவது அதிகாரம் என்ன சொல்கிறாருங்க? மழையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லலை, வான் சிறப்புன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொடி வச்சு தான் பேசுவாங்க, நம்ம தான் உள்ளார புகுந்து பார்க்கணும். வான் என்பது சிற்றம்பலம், நம்முடைய ஆத்மா. அங்கே என்ன இருக்குது? சிறு அப்பு, அப்புன்னா தண்ணி, சிறு அப்புன்னா துளி. சிற்றம்பழத்திலிருந்து விழுகின்ற சிறு துளி, இது மறைபொருள். யார் அந்த சிற்றம்பழத்திலிருந்து விழுகின்ற அமுத துளியை அருந்துகின்றார்களோ அவன் அமரனாகிறான், சாகமாட்டான். இதுதான் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு ரகசியம். இதெல்லாம் வெளிப்படுத்தினவர் வள்ளல் பெருமான் தான். அற்பாவு படிக்கலைன்னா எனக்கும் தெரியாது.